Good day, my students. Exercise 1.3, third sum. A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. ரெண்டுமே தெரில, அந்த ரெண்டு தான் ஃபைனல் பண்ணோம். 2000 ஒரு மேன் ஜாயின் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ஒர்க்கில். அவரோட பேசிக் சேலரி தெரியாது, ஆனால் ரெண்டு க்ளூ தெரியும். என்ன க்ளூ அப்படின்னா, 3 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது, 3 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அவரோட ஃபஸ்ட் மந்த் சேலரி என்ன அப்படின்னா 19,800 ருபீஸ். ஓகே, ரைட். அதே மாதிரி 9 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அவரோட சேலரி என்ன அப்படின்னா 23,400 ருபீஸ். ஓகே, ரைட். இந்த ரெண்டு க்ளூ யூஸ் பண்ணி அவரோட பேசிக் சேலரி என்ன, 2000 அவர் ஒர்க்கில் ஜாயின் பண்ணும்போது அவரோட பேசிக் சேலரி என்ன, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி இயர் பை இயர் அவரோட இன்க்ரிமெண்ட் என்ன, அந்த கான்ஸ்டன்ட்டான இன்க்ரிமெண்ட் என்ன, அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, அப்போ மந்த்லி சேலரி எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ கன்சிடர் பண்ணால் ரெண்டு க்ளூவையும் ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், நல்லா யோசிச்சா. பேசிக் சேலரி ப்ளஸ் 3 இயர்ஸ் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் 19,800 கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலாம், எக்ஸ் ப்ளஸ் 3 ஒய் அப்படின்னு சொல்லலாமா, ஈக்குவல் டு 19,800. அதே மாதிரி 9 இயர்ஸ் ப்ளஸ் பேசிக் சேலரி, 9 இயர்ஸ் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் பேசிக் சேலரி ரெண்டும் சேர்ந்து தான் 23,400 அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு கேட்பாருமா. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 9 ஒய் ஈக்குவல் டு 23,400 ருபீஸ். சூப்பர். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிடலாம், அதாவது பேசிக் சேலரியும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் கிடைச்சலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் மெத்தட் கன்வெர்ட் பண்ணுங்கள். அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இதில் எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் பி. இதில் ஏ இன்வெர்ஸ் வேணுமா, ஸோ ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ இன்வெர்ஸ் இஸ் நத்திங் பட் 1 பை டிடர்மன் ஆஃப் ஏ இன்டூ அஜானி. ஸோ டிடர்மன் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டிடர்மன் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 6. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஸோ ஏ இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். அஜான் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அஜான் என்னென்ன, ஃபஸ்ட்டு என்ட்ரி சேஞ்ச் த ஃபஸ்ட் டயகனல் எலமெண்ட், சைன் சேஞ்ச் த செகண்ட் டயகனல் எலமெண்ட், தட்ஸ் ஆப். ஸோ ஏ டிடர்மன் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அஜான் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரெண்டுமே ஏ இன்வெர்ஸ் ஆனால் சப்ஷிட் பண்ணி அதை வச்சுருங்க ரெடியாக. எதுக்கு, எக்ஸ் அப்படிங்கிற ஈக்குவேஷனை சப்ஷிட் பண்ணுறது. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்டு பி, ஸோ ஏ இன்வெர்ஸ் இன்டு பி. சூப்பர். ஸோ பி மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூஜ் வேல்யூ. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய். ஓகே, ரைட். இதே நேரத்தில் லாஸ்ட் பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து 198 234 சிக்ஸ்த்து டேபிளில் கேன்சல் ஆகுமா. சூப்பர். அதே நேரத்தில் 00 அதையும் காமன் எடுக்கலாமா, அப்போ 600 காமன் எடுக்கலாம். சூப்பர். அப்போ ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 33 39. சூப்பர். 33 times தென் 39 times. இப்போது 600 சிக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாமா, 600 கேன்சல் பண்ணால் 100. ஓகே, ரைட். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே வச்சுருங்க, அதை ஏ இன்வெர்ஸோட மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதை அப்படியே வச்சுருக்கோம். இப்போது 33 39 இதிலேருந்து 3 காமன் எடுக்கலாமா. சூப்பர். அப்போ 3 காமன் எடுத்தால் ஈக்குவேஷன் அந்த மேட்ரிக்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா 11 and 13. சூப்பர். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் 100 into 3 300. சூப்பர். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன்னா 9 into 11 99 minus 39. அதே மாதிரி தான் செகண்ட் ரோவும் ஃபார்ம் ஆகும், -11 + 13. சூப்பர். இது சிம்பிளிஃபை பண்ணால் 60 and 2. இப்போ மல்டிபிகேஷன் ஆஸ் யூஷுவல் மல்டிபிகேஷன்னா 300 into 60 18,000 தென் 300 into 2 600. சூப்பர். அப்போ பேசிக் சேலரி என்ன அப்படின்னா, ஜாயினுக்கு 2000 அப்படிங்கிற இயரில் ஜாயின் பண்ணும்போது அவரோட பேசிக் சேலரி என்னென்னா 8,000 ருபீஸ். 18,000 ருபீஸ் நாட் 8,000 ருபீஸ், 18,000 ருபீஸ். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இயர் பை இயர் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் என்ன அப்படின்னா 600 ருபீஸ். சூப்பர். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் மேரேஜ் இன்வெஸ்ட் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. எனிவே, ஸோ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, கொடுத்துருக்க க்ளூ வந்து ஈக்குவேஷனை மாற்றணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தெளிவாக பண்ணிட்டாலே பாதி க்வெஸ்சன் வந்து நம்ம ஆன்சர் சொன்ன மாதிரி தான். தட்ஸ் ஆல். எனிவே, தேங்க்யூ.